ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 39. ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 13th January. ஸோ 1 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதே நாளில் 13ஆம் தேதி நிறையா மேட்சஸ் இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா T20 ரெண்டு மேட்ச், யூஏஇ T20 ஒரு மேட்ச், ப்ளஸ் ஓடிஏ மேட்சஸ் இருக்கனால ப்ளே பண்ணுறவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓவரால் எல்லா கேம்ஸையுமே வந்து ப்ளே பண்ண பாருங்கள், ஒரே கேமில் மொத்தமாக வந்து ப்ளே பண்ணாதீங்க, அதான் நான் சொல்கிறது. ப்ளஸ் நம்ம டெலகிராமில் கொடுக்குற டீம் ஸ்மால் லீக் டீம்ஸ் வந்து வின் லாஸ் சம்டைம்ஸில் மாறிப்போகும், சம்டைம்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்காக வரும், சம்டைம்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸாக வரும். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க, ஒரு சில மாற்றங்கள் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நான் கொடுக்குறேன்னா கொடுக்குற எல்லா பிளேயருமே வந்து ஃப்ளாப் ஆக சான்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பிளேயர் இல்லை ஒரு ஒய்சி ஆப்ஷனில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா லாஸ்டிங் ஸ்ட்ரைக் போகிறப்ப அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அதனால் ஓன் டீம்ஸை வந்து மேக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க, கொடுக்குற அனலைஸை வச்சு ஜிஎல் டீம்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதான் நான் சொல்கிறது. ஏன்னா இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சஸ்லேயே நான் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், விராட் கோலி ரோஹித் சர்மா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இல்லை ஷேயாஸ் அய்யர் ஹிட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸை வச்சு மூவ் பண்ணலாம். பட் குல்தீப் யாதவை எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் சகல்னு எதிர்பார்த்தேன், குல்தீப் யாதவ் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். பட் சிராஜும் உம்ரான் மலிக்கும் கரெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. கரெக்டான டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மாற்றி எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க, நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி எந்த ஒரு போஸ்ட்டும் போட்டு ப்ரைம்ல எந்த போஸ்ட்டும் போட்டிருக்க மாட்டோம், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். அதை தான் நான் வந்து தெளிவாக வந்து மறுபடியும் எதுக்காண்டி நான் ஃப்ரீ டீம்ஸுன்றதை சொல்கிறேன்னா வின் ஆகுதோ லாஸ் ஆகுதோ, ஸோ டூப்ளிகேட் சேனல் நிறையா இருக்கும், சேஃபாக நீங்கள் ஜாயின் பண்ணும், அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அதை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, உள்ளே போனீங்கன்னா எல்லா மேட்சஸ்க்குமே டியோ இருக்கும். உங்களோட ஓன் ஐடியாவில் ஓன் திங்கிங்கில் ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி 5 ஆப்ஷனில் ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானதாக இருக்கும், அது எந்த பிளேயருன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணாதவங்க விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 2K ஃபேண்டசின் ரெஃபர் கூட பயன்படுத்தி. இப்போது தண்டாஸ் விசஸ் சாக்கர்ஸ், லாஸ்ட்டாக இந்த சீசன்லேயே தண்டாஸும் பெர்த்து சாக்கர்ஸும் ஆடின மேட்ச்சில் சிக்னி தண்டாஸ் தான் ஜெயித்தாங்க. ஸோ விபிஎல் மொத்தமாக நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது, இந்த டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத ஒரு மேட்ச்சில் மாறி மாதிரி தான் வந்து வெற்றி தோல்வின்னு போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு லீக் போகுது அப்படின்னா ஒரு புவர் டீம்னால் அவங்க தோத்துட்டே இருப்பாங்கன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடலாம், ஒரு ஸ்ட்ராங் டீம் கூட. பட் பிபிஎல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீமை கூட லாஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய டீம் பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம எதிர்பாராதது நிறையா நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஒரு டீம் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம நினப்போம், பட் எதிர்பாராத ஆப்போசிட் டீம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கெஸ்ஸிங்கில் டீம் போடலாம், ஜிஎல்ல நம்ம மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரையா ஓரளவுக்கு ஒரு 8 பிளேயர் 9 பிளேயர் சேஃபாக எடுத்துகிட்டு ஒரு சில பிளேயர்ஸை ரிஸ்க் எடுத்து கரெக்டான கேப்டன்ஸ் கேப்டன் போட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா சிக்னி ஷோ கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க, பட் ஒரு மேட்ச்சில் சுத்தமாக ஸ்ட்ரகிள் ஆகாமல் மேட்சை முடிச்சும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரவுண்டு, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து திடீர்னு குயிக்காக ஸ்கோர் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் அது ஷோ கிரவுண்ட். பல ஆங்கிளில் யோசிச்சு டீம்ஸை மேக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் பெர்த்து சாக்கர்ஸ் 142க்கு 9 விக்கெட், 143 4 விக்கெட்டில் ஈஸியாகவே வந்து வின் பண்ணாங்க சிக்னி தண்டர்ஸ். அது வந்து பெர்த்து சாக்கர்ஸோட ஹோம் கிரவுண்டில் தான் வின் பண்ணாங்க. இப்போது நம்ம ஸ்குவாடு வந்து பார்ப்போம். ஸ்குவாடில் பெரிய அளவு சேஞ்சஸ்னால் ஒரே சேஞ்ச் தான், டேவிட் வார்னர் உள்ளே வராரு, அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து சேஞ்சு சிக்னி தண்டர்ஸோட சேஞ்ச். இப்போ நம்ம பெர்த்து சாக்கர்ஸோட பிளேயிங் ஒன்று பார்ப்போம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பெர்த்து சாக்கர்ஸ் வந்து நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியுமே அவங்களோட ஸ்குவாடை வந்து அலௌன்ஸ் பண்ணலை. பட் ஆனால் அவங்க ப்ரோமோ ஸ்டிக்கர்ஸு ப்ளஸ் இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு மிச்சல் மார்ஸு ஜெய் ரிச்சர்ட்சன் ஃபோட்டோலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மிச்சல் மார்ஸும் ஜெய் ரிச்சர்ட்ஸனும் வந்தால் பேட்டிங் ஆர்டர் மாறலாம், இங்கிலீஷ் கூட வந்து ஓப்பன் பண்ணலாம், ப்ளஸ் இந்த இடத்துல ஹார்டே வரலாம், இந்த இடத்துல மிச்சல் மார்ஸ் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்போம். ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஜெய் ரிச்சர்ட்சன் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ ஓவரால் ஆன் தி கார்ட் பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு டீமாக மாறும் பெர்த்து சாக்கர்ஸ். ஸோ இதில் கேமரான் கிரீனுக்கு இன்ஜுரி, அப்படி இல்லாட்டி கேமரான் கிரீனுமே இதே டீமில் தான் இருக்கார். ஓவரால் இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக பெர்த்து சாக்கர்ஸ் மாறலாம். ஸோ பார்ப்போம் யார் ஸ்குவாடுன்னு, இல்லை இதே தான் வந்து ஸ்குவாடாக இருந்தால் இவங்க தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீஃபன் பெரிய அளவில் பிளாஸ்டில் ஆடின மாதிரி இதில் ஆடுறதில்லை, சொதப்பிட்டு தான் இருக்கார். பெர்த்து சாக்கர்ஸ்க்கு அந்த ஓப்பனிங்கிற இடம் வந்து பயங்கர ஒரு மோசமாக இருக்குது. ஃபேப் டியூப்ளசி, லீத்து, அதுக்கப்புறம் இப்போது ஸ்டீவன் எஸ்னீஸ், ஸோ அவருமே வந்து சொதப்பிட்டு தான் இருக்கார்.
ஓவரால் நம்மளுக்கு பென்ட்ராஃப்ட்டு ஓரளவுக்கு பெட்டர் பிக். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனார், அதுக்கு முந்தின மேட்ச் வந்து ஹிட் அடித்தார். ஸோ இந்த மேட்ச்சில் பென்ட்ராஃப்ட் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புன்றது இருக்கும். ஏன்னா ஹெட் டு ஹெட்லேயுமே 55 ரன் ஆவரேஜ், கிரவுண்ட்லேயுமே 82 ரன் ஆவரேஜ் வச்சுருக்கனால ஒரு தரமான ஒரு ஆப்ஷன். கேப்டன்ஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓவரால் நீங்கள் ஃபுல் இவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட்டை எடுத்து பார்த்தாலும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் அடுத்து ஒரு மேட்ச்சில் குயிக்காக நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஓ நேஷ்னல் டீம்லேயே ஆடக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் வந்துகிட்டு இருந்தார் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால இங்கிலாந்தில். ஸோ இவர் தான் மெயினான ரீசன் மாதிரி அப்படியே இவரோட கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கெரியரே வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் சூப்பரான ஒரு பிளேயர் எப்பயுமே. இவரை வந்து நம்ம மஸ்டாக பிக் பண்ணலாம். ஜிஎல் கேப்டன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஹார்டே. ஸோ ரெண்டு மேட்ச் ஒரு சின்ன லாஜிக் தான், ரெண்டு மேட்ச் தொடர்ச்சி அடிச்சிருக்காரு, பவுலிங் போடுறது இல்லை, இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆவாரா அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க்கில் நீங்களே யோசிச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக ஸ்கோர் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ் ஆனால் கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜஸ்ட்டு பிளேயராக பிக் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு எரர் தான், சின்ன ஒரு சிம்பிள் லாஜிக்கில் பார்க்குறப்போ ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜாசிங்கிஸ் ஒரு மேட்ச் நல்லா ஆடுவார், அடுத்த மேட்ச் ஃப்ளாப்பு, அதுக்கடுத்த மேட்ச் நல்லா ஆடுவார், லாஸ்ட் மேட்ச் 67 அடிச்சிருந்தாலும். ஸோ இந்த வென்யூவில் ஹெட் டு ஹெட்டில் மொத்தத்துக்கே 18 ரன் தான் வந்து ஆவரேஜ், ப்ளஸ் உங்களுக்கு ஹெட் டு ஹெட் ஆவரேஜுமே இருக்குது, க்ரௌண்ட் ஆவரேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆஸ்டன் டர்னர். ஸோ ஒரு மஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாம், கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் டீமை வின் பண்ணி கொடுக்கலாம். டாப் ஆர்டரில் சிக்னி தாண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்கிறதுனால ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கான ஆப்ஷனும் இவர் தான், அதனால் அதிகமான ஓவர்ஸ் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இவரும் சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கீயாக இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் யோசிச்சுக்கோங்க. மேத் கீலி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட், செகண்ட் பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ டெத்தில் போடுறாரு ஜெய் ரிச்சர்ட்சன் இல்லாதனால, அதனால் லாஸ்ட் ஓவரில் கூட 3 விக்கெட் எடுக்க முடியும். இதே செகண்ட் பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு டவுட் தான், யோசிச்சுக்கோங்க. பட் ஆண்ட்ரூ டையும் ஜேசன் பென்ட்ராஃப்ட்டும் எப்போ வேணால் ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்க முடியும், செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க முடியும். இதில் ஜேசன் பென்ட்ராஃப்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸையோ ரைட் ஹேண்டர்ஸையோ யாரையுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த கிரவுண்டுலேயுமே 3 மேட்சில் 7 விக்கெட்டும், இவரும் 3 மேட்சில் 7 விக்கெட். இதில் ஆண்ட்ரூ டை ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ரொம்ப முக்கியம், டெத்தில் பவுல் பண்ணுவார், விக்கெட் எடுக்கான சான்ஸுகள் அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் பீட்டர் ஹாட்லாக், ஆஸ்டனாகர் ரெண்டு பேரும் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் விக்கெட் ஹெல்ப் பண்ணால் மட்டுமே விக்கெட்ஸ் எடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு மினிமம் ஒரு விக்கெட் இல்லை தான் ரெண்டு கேட்ச் அப்படி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். கீ பிளேயர்ஸ்னால் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து முக்கியமான ஒரு கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. இதிலிருந்து நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ண வேண்டியது பென்ட்ராஃப்ட்டையும் டர்னரையும். சேஃபான ஆப்ஷன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆண்ட்ரூ டை தான் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும், எடுத்துக்கோங்க. மேத் கீலியை ஃபஸ்ட் ஆர் செகண்டுன்ற கான்செப்டில் பிக் பண்ண பாருங்கள். அதே மாதிரி கிளிக்ஸு, ஸோ எனக்கு தெரிஞ்சவரையே எல்லாருமே கிளிக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு சான் ஒயிட் மணியும் ட்ராப் பண்ணிட்டு இங்கிலீஷுன்னு தான் போவாங்க. பட் கிளிக்ஸு 29-28 நல்லாவே வந்து ஆவரேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த கிரவுண்ட்லேயும் ஹெட்டு ஹெட்லேயும். ப்ளஸ் அவர் வார்னர் கூட ஆடுறப்போ கொஞ்சம் அட்வான்டேஜும் கிடைக்கும், கான்ஃபிடண்ட்டாக ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ கிளிக்ஸு ஹிட் அடிக்கலாம், இங்கிலீஷ் ஃப்ளாப் ஆகலாம், அந்த ரெண்டு பிளேயரை மாற்றி போட்டுக்கோங்க. சான் ஒயிட்மேன் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பர் ஆடி இருந்தார், 42 ரன். பட் இப்போது ரைட் லெஃப்ட் காம்பினேஷனை மாற்றலான்னு நினச்சாங்கன்னா சான் ஒயிட்மேனோட பேட்டிங் ஆர்டர் டவுனில் போகலாம். அப்போது ஆலிவர் டேவின்சன் மேலே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தடுத்து பென் கட்டிங், அலெக்ஸ் ராஸும் மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம், அந்த ஆங்கிள்லையும் யோசிங்க. ஆலிவர் டேவின்சனை பொறுத்தவரையே இந்த கிரவுண்டில் 37 ரன் ஆவரேஜ் இருக்காரு, பட் சாரி ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் 5 ரன் மட்டுமே உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஸோ 50-50 ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அலெக்ஸ் ராஸ் லாஸ்ட் மேட்ச் செம்மையாக ஹிட் பண்ணார் பிரித்திசாகர்ஸ்க்கு எதிராக, கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பிளேயர். டேனியல் சாம்ஸு டபுள் ஆப்ஷனு, ஷோ கிரவுண்டில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயர்னால் அது டேனியல் சாம்சன் தான் ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டன்னு சொல்லலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா டேனியல் சாம்சன் கூட கேப்டனாக கொடுத்து, வார்னரை வைஸ் கேப்டனாக கொடுத்து கூட நீங்கள் போகலாம், பக்காவான ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்க்கு உஸ்மான் காதிரா இல்லை கிறிஸ் கிரீனான்னு பார்க்குறப்போ கிறிஸ் கிரீனுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் டேக்கிங் லக்குன்றது அதிகமாக இருக்குது. ஸோ யோசிச்சு அவரையும் ட்ரை பண்ணலாம். மெக்கான்ரியூ ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. உஸ்மான் காதிர் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறாரு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. டக்கட்டு, ஸோ ரிஸ்கியான பிக்கு தேவையில்லை. இதில் நல்ல ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், டேனியல் சாம்ஸு, மெக்கான்ட்ரியூ பெஸ்ட்டான ஆப்ஷன். ஜிஎலுக்கு ஹை ரிஸ்க்கான பிளேயர்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஆ டைமில் பார்ப்போம். ஷோ கிரவுண்ட் எப்படி எப்படியோ ரியாக்ட் பண்ணியிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎல் டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட டீம் பார்ப்போம். ஜஸ்டியோ மாடல் டீம் பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பேக்கப் அதிகம், கான்டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து சிம்பிளாக வின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கும், கிவ்அவே இருக்கும். ஸோ கிவ்அவே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்தால் மினி ஜியில் எல்லாமே சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக இருக்கும், 100 பேத்துக்குள்ளெல்லாம் இருக்கும், பட் நல்ல ப்ரைஸ் பேக்கப் கொடுப்பாங்க. இப்போது நம்மளோட டீம் பார்ப்போம். ஹை ரிஸ்க் தான். ஸோ டர்னரும் டேனியல் சாம்ஸ், வார்னர், கிளிக்ஸ், பென்ட்ராஃப்ட். எதுக்காண்டி நான் வார்னர் கிளிக்ஸ் எடுத்திருக்கேன், பட் ஒரு சில டீம்ஸில் என் கட் பண்ண சொல்கிறேன்னா, சப்போஸ் பென்ட்ராஃப்ட்டு கொஞ்சம் பாலை மூவ் பண்ணால் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் டேர்னருமே நல்லாவே ஆஃப் ஸ்பின் போடுவார், அப்போ தொடர்ச்சியாக லெஃப்ட் ஹேண்ட் வர்றப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ பாருங்கள், இதான் நம்மளோட டீம், இதிலேருந்து மாற்றிக்கோங்க ஆன் டைமில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.